ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து வ்ளாக் செகண்ட் டே. மார்னிங் ருட்டீன் தான். அத்தை காலையில் இருந்துச்சு வாச தெளிச்சு விட்டாங்க. சரி, நான் பல்லு விளக்கிட்டு இருந்தேன், சும்மா தானே இருக்கிறோம், பல்லு விளக்கிட்டு சரி வாசலையும் கொட்டலான்னு சொல்லிட்டு சேர வாசலையும் கொட்டி விட்டுட்டு இப்போ உள்ளே வந்துட்டு ஒரு மாத்திரை காலையில் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் போடணும், அதையும் போட்டுட்டு அத்தை வந்துட்டு டீ போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த கேப்பில் வந்து சரி இன்றைக்கி சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு முருங்காயை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே சாப்பாடு வச்சுட்டு பருப்பும் போட்டோம். பருப்பு வந்துருச்சு. காலங்காத்தால டீல பிஸ்கட் தொட்டினா தான் உனக்கு நல்லா இருக்கும். ஏ அது உனக்கு கேக்கல, எனக்கு வேற டீ மட்டும் பிஸ்கட் உனக்கு கேக்கல. எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கேட்ட பிஸ்கட். நீங்களே பாருங்க யார் பிஸ்கட் தொட்டுக்கிட்டு இருக்கறானு. நான் தான். அப்ப தான் திங்கற பாத்தீங்களா, அதுக்குள்ள நம்மளே சொல்லிறறது. அதுக்குள்ள எனக்கு மேரிகோல்ட் பிஸ்கட்டே பிடிக்காது. நாங்கள் டீ குடிக்கிற கேப்பில் வந்து பருப்பு வெந்துருச்சு. சரி முருங்காய் போட்டால் முருங்காய் வெந்துன்னு சொல்லிட்டு முருங்காய் எடுத்து போட்டுட்ருக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துட்டுனா வந்து ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வெந்துடும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காய் பொடியுமே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டோம்னா எல்லாமே ரெடி ஆயிரும் சொல்லிட்டு அதையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைக்கு தான் போட்டு தாளிச்சிட்டுருக்கிறேன். முருங்கைக்கீரையும் போட்டு முருங்கைக்கீரையும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி பருப்புக்கு வந்து கொஞ்சம் புளிக்கரைசல் ஊற்றணும். புளிக்கரைசலை ஊற்றிட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பில் முருங்காய் வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டேன். அப்படியே அந்த அடுப்புலையும் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை வதக்கி விட்டுறான்னு சொல்லி முருங்கைக்கீரையை வதக்கி விட்டேன். சரி தம்பி என்ன வேண்டாங்கன்னு போய் பார்த்தேன். சாம்பார் வச்சு கீரையும் வதக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பெரியவனுக்கு வந்து லஞ்சுக்கு ஏதாவது செய்யணும், அதையும் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தாங்க நான் பரணி சரி என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலதா, பரணி அவனோட பெட்ஷீட்டில் வந்து மடிக்காமல் இருந்தது, நான் அவனுக்கு சொல்லி கொடுத்து செய் சாமி அப்படின்னு. அதுதான் அவன் பண்ணனா. எனக்கு சில விஷயங்கள் வந்து பரணிக்கு நான் இன்னும் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சதா எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அவன் வேலையை அவனே செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு முருங்கைக்கீரைக்கு தேங்காய் போட்டு இறக்கிட்டு பருப்பு தாளித்து கொட்டிட்டு பருப்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இறக்கி வச்சுட்டேன். இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா பெரியவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து சரி கருகேப்பில் சாதம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட மலரும் இயற்கை அப்படிங்கிற பேஜிலேருந்து நம்மளுக்கு கருகேப்பிலை பிடிச்ச அனுப்பியிருந்தாங்க இல்லைங்களா, அதில் தான் வந்து நான் வந்து கருகேப்பிலை சாதம் செஞ்சு கொடுக்குறேன். உண்மையாலுமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான பொடி தாங்க அது. வெளியே அத்தை துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாங்க. நான் எல்லா சமையல் வேலையை முடிச்சுட்டு எப்போயுமே வந்து சமையல் முடிச்சுட்டா கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சிருவோம், அந்த வேலை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். வீடியோக்காக எதுவும் பண்ணலை, நீங்கள் அதை உடனே வந்து வீடியோக்காக தான் பண்ணீங்கன்னு சொல்லிடாதீங்க. சமையல் முடிச்சுட்டா எப்போயுமே வந்து நைட்டும் சரி காலையிலும் சரி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருவான். அப்புறம் அத்தை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பெரியவனு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். நான் சரி நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கொண்டாய் போட்டு நம்மளும் போய் குளிக்கலாம்னு சொல்லி போட்டு தலைக்கு எண்ணெயும் தேய்ச்சி போட்டு அப்புறம் பார்த்தா சரி இன்றைக்கி அத்தைக்கு லீவு, சரி மாவு மிளே மாவு ஆட்டலான்னு சொல்லிட்டு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுட்டு அத்தை ஆட்டிடுவாங்கன்ட்டு. அடுத்தது பார்த்தா சரி ரெண்டு சாரீ வந்து வெளியே கொடுக்கணும், அதுக்காக அதையும் எடுத்து வச்சுட்டு மாமாட்டையும் சொல்லிவிட்டு நான் போய் வீடையும் கூட்டி விட்டுறேன் மாமா அப்படின்னு சொன்னேன். மாமா அப்புறம் தண்ணி இல்லாமல் இருந்தது, தண்ணியுமே எடுத்து ஊற்றி எல்லாமே நிரப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு வேலைக்கு நான் கிளம்பிட்டேன். பாய். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.